குருவர்களாலும் திருவர்களாலும் நமது அருள்மிகும் ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனின் கருணையினாலும் மேண்டையிறகு சேக்கிலார் பெருமான் அவதரித்த இந்த புண்ணிய பூமியிலே நவராத்திரி உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று விஜயதசமி. அம்பாள் மகிஷனை வதம் செய்து வெற்றியை நமக்கெல்லாம் அளித்த நாள், தீமையை ஒழித்து வெற்றி கழிப்புடன் இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னால வித்யாரம்பம், ஒரு கலையை, ஒரு வித்தையை, ஒரு அறிவை பெறுவதற்கான, அது சமையல் கலையா இருந்தாலும் சரி இல்ல வேற வேற கோர்சஸா இருந்தாலும் சரி ஆரம்பிக்கிறது. என வெற்றியை கொடுத்த நாள்ல நம்ம ஆரம்பித்தோமே, ஆனால் அது நமக்கும் வாழ்க்கையில வெற்றியை தரும் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையிலே விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. பல கோயில்கள்ல, பல ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வித்யா ஆரம்பம் பண்ணிருக்காங்க. பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துவாங்க, சிலவங்க பாட்டு கிளாஸ்ல சேருவாங்க, சிலவங்க டெய்லரிங் கிளாஸ்ல சேருவாங்க. இந்த மாதிரி கற்றுக்கொள்வது, கலைகளை கற்றுக்கொள்வது, கலைகளின் அதிபதியான சரஸ்வதி தேவியின் அருளாலே இன்னைக்கு நம்ம எதை எடுத்து செய்யறோமோ அது நமக்கு பரிபூர்ணமா நமக்கு லாபத்தை தரும், பயனை தரும், முழுமையடையும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் மூலமாக இன்னைக்கு இந்த விஜயதசமி ரொம்ப பெருமையா சொல்லப்படுது. கடைசி நாளான மூணாவது நாள் சரஸ்வதி தேவி உச்சமா அவங்களோட கருணையில இருக்கக்கூடிய நாள். சரஸ்வதி தேவி அன்னைக்கு சொன்ன மாதிரி துர்கையான மலைமகள் வீரத்திற்கு அதிபதி. அம்மா வந்து இச்சாசக்தியாக இருக்கிறாள். வீரம் எதுக்கெல்லாம் நம்ம காமிப்போம்? ஒரு நாட்டை முற்றுகை எடுக்கிறது, இல்ல நல்லா படிச்சு காமிக்கிறது, நல்லா உழைச்சு வைராக்கியமா முன்னேறதுக்கு, ஒரு பெண்ணை அடைவதற்கு, இல்ல ஒரு பொண்ணா ஒரு புதையல் அடையிறதுக்கு. நம்ம எதை இலக்கா நினைக்கிறோமோ, எது நம்ம வாழ்க்கையில் லட்சியமா நினைக்கிறோமோ அதை அடைவதற்கு செய்யக்கூடிய இச்சை. அதனால அந்த ஊக்குவிக்கிற முகமாக துர்கையாகப்பட்டவள் நம்மளை இச்சாசக்தியாக நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. அந்த வேலைகளை, இலக்கை சரியான முறையில நம்ம உழைத்து பயன் பெருகும், நம்மளை ஊக்குவிக்கும் சக்தியாக மகாலட்சுமி அலைமகள் நமக்கு கிரியாசக்தியாக நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. அந்த கிரியைகள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு. அப்ப கிரியாசக்தியா ஊக்குவிச்சதோட கடைசி பலன் என்ன? ஞானம். பிஏ படிச்சு முடிச்சாச்சுன்னா சர்டிபிகேட் கொடுத்தா உங்களுக்கு பிஏ எடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் தெரியும்னு இருக்கும். இன்ஜினியரிங் முடிச்சாச்சுன்னா இன்ஜினியரிங் கொடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் தெரியும்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? ஞானம், அறிவு. அம்மா சரஸ்வதி தேவி அவர்கள் ஞான சக்தியாக இருக்கிறாங்க. சாதாரணப்பட்டதில்ல, ஞானத்தை வேண்டியே நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் பல்வேறு, அதுதான் சிவவாக்கியர் சொல்றார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் இருந்த கோடியே. நமக்குள்ள இருக்கிற உயிர், அன்னைக்கு சொன்ன மாதிரி, முதல் நாள்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய உயிர் எங்க நம்ம உடம்புல நிலை பெற்றிருக்கிறதுன்னு தேடி தேடியே மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடியா. ஆக ஞானம் கைவர வேண்டும். முக்திக்கு என்ன என்ன வேண்டும்? ஞானம். அந்த ஞானத்தை கொடுப்பவள் யார் என்று சொன்னால் சரஸ்வதி அம்மைதான். ஆக அந்த சரஸ்வதி தேவி எவ்வளவு முக்கியம் பாருங்க. குவார்டர்லி எழுதியாச்சு, ஹாஃப் இயர்லி எழுதியாச்சு, ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுல, ஆனுவல் எக்ஸாம் எழுதுலன்னா ஃபெயிலு.
ஆமாவா இல்லையா? அது மாதிரி நம்ம எல்லாமே முடிச்சுட்டு அது முழுமை பெறவில்லை நான் அந்த வேலை, அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? பிரயோஜனம் இல்லை. ஆக முழுமை பெறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அந்த ஞானத்தை கற்று உணர்தலும், அதை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும், நம்மளுடைய தமிழகத்திலே மிகப்பெரிய பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பிறவியிலே இந்த உடம்பை எடுத்து பிறந்த பிறவிக்கு பயன் சேர்த்திருக்கிறாங்க. தான் உணர்ந்ததை தான் செய்ததை அப்படியே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அத கூட நமக்கு எடுத்து படிக்க நமக்கு தெரியல. எவ்வளவு பாவம் பாருங்க நம்மெல்லாம். அதை எடுத்து படிக்க நமக்கு தெரியல. போன வருஷமே இதை நம்ம சகலகலாவளி மாலையோட நிகழ்ச்சியை போன வருஷமே நடத்திட்டோம். ஆனாலும் கூட வருடா வருடம் கண்டிப்பா இது ஒரு நாள் கண்டிப்பா சொல்லி ஆகணும். எப்படி நம்ம துணிமணிகளுக்கு பஞ்சமே வர போறது இல்லையோ, அந்த கடைகளுக்கு எப்பவுமே வியாபாரம் இருக்கும், அது மாதிரி கல்விங்கிறது வந்து தலைமுறை தலைமுறையாக நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். ஆக இதை நம்ம எடுத்து சொல்ல சொல்லதான் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும். இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல, காலேஜ் படிக்கிறவங்க மட்டும் இல்ல, எந்த வயதினரும் இதை படிக்கலாம். அறிவுங்கிறது வந்து நம்ம கூட தொடர்ந்து வருவது. ஏழு ஏழு பிறவிகளுக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு அறிவை பெற்று விட்டோம்னால், ஆன்மா அறிவு பெற்று விட்டுச்சுன்னா ஒரு ஏழு ஜென்மத்துக்கு நமக்கு தொடர்ந்து வரும். ஆக இன்னைக்கு இந்த வயசுல நம்ம படிக்கலாமா? அப்படி இல்ல இல்ல, படிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வதற்கு வயதே கிடையாது. அதனால எந்த வயசுலயும் இதை கற்றுக்கொள்ளலாம், எந்த வயசுலயும் இது பாராயணம் பண்ணலாம். நமக்கு தெளிவு வரும். ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுனா, அது சிக்கலை தீர்க்க தெரிஞ்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அந்த சிக்கலை நமக்கு தீர்க்க தெரியலனா அது நமக்கு துன்பத்தை தரும். அப்ப அந்த ஞானம், இந்த சிக்கலை நம்ம எப்படி தீர்த்துக்கிறோங்கிற ஞானம் தெரியணும் இல்லையா? அதுக்கும் சரஸ்வதி தேவி தான், சரஸ்வதி தேவி தான் துணை புரியறாங்க, சரிங்களா? அப்புறம் சரியா, அப்போ சரஸ்வதி தேவியை நம்மை வழிபடுறது வந்து எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா அரசர்கள், பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய கோயில்கள்ல யாகங்கள்லாம் வளர்ப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த யாகத்துல முதல்ல வந்து இச்சாசக்தியாக என்ன, நம்ம எண்ணங்கள் ஈடேறணும், மழை வேண்டும், உலக மக்கள் எல்லாம் அமைதியோட இருக்கணும், இல்ல எனக்கு ஏதோ குழந்தை பிறக்கணும், தசரத மகாராஜா குழந்தை வேண்டும் என்று அஸ்வமேத யாகம் செய்தார். இந்த மாதிரி இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்ம தேவதைகள் எல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து நம்ம வரம் கேட்கிறோம். அதுக்கு என்ன பண்றாங்க? யக்ஞம், வேள்வி, யாகம் பண்றாங்க. அந்த யாகத்துல கிரியையா மந்திரங்கள் எல்லாம் சொல்றாங்க, வேதங்களை சொல்றாங்க, மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவங்கள போற்றி வழிபட்டு கடைசி என்ன கேக்குறாங்க? பலன், வரம். அதை கொடுப்பவள் யாரு? சரஸ்வதி மாதா தான். அதான் சொல்லிருக்காங்க, வேதங்களிலே முக்கியமாக போற்றப்படும் சரஸ்வதி யாகத்தை காப்பவள். அறிவு, ஞானம், தேஜஸ், வீரம், வெள்ளி ஆகியவற்றை அளிப்பவள், இனிய வாழ்க்கையை கொடுப்பவள், கல்விக்கும் கலைகளுக்கும் அதிபதியாக விளங்குபவள். யாகத்தின் இறுதியிலே கூறப்படுகின்ற ஸ்வாஹான்னு சொல்வர், கூறப்படும் அந்த ஸ்வாஹா என்ற பதம் சரஸ்வதியை குறிக்கும். வீடுகளில் சரஸ்வதியை வழிபட்டால் துன்பங்கள் தூர விலகி சென்றுவிடும், இன்பம் பெருகும். நமக்கு கல்வி கடவுள் சரஸ்வதினு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு சரஸ்வதி ஸ்லோகங்கள் இப்ப நிறைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சொல்லி தராங்க. இப்ப ஹயக்ரீவர் மந்திரம் கூட சொன்னாங்க, ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ் மகைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த சரஸ்வதிக்கு என்று தூய தமிழ்ல அற்புதமா குமரகுருபரர் என்ற அருளாளர், உண்மையாகவே அவங்க அருளாளர் தான் நம்ம அவங்களை சொல்லணும். ஏனென்றால் நம்ம எல்லாம் பாடினா தெய்வம் வந்து நிக்கிறது இல்ல, ஆனா அருளாளர்கள் ஒவ்வொரு கோவிலையும் பாடும்போது அந்த தெய்வமே வந்து காட்சி கொடுத்திருக்கு. அவங்க கஷ்டங்கள் எந்த கஷ்டத்துக்காக அதை பாடினாங்களோ அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அப்படி குமரகுருபரர் அப்படிங்கக்கூடிய பெரிய ஆத்மா, உயர்ந்த ஆத்மா அவர்கள் எங்கு பிறந்தார்கள் என்று சொன்னால், பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய தாமிரவர்ணி ஆற்றிலே இருக்கக்கூடிய வடகரையிலே ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய வடக்கு கரையில் இருக்கக்கூடிய கைலாயம், அவங்க பிறந்த ஊர் பாருங்க கைலாயம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாங்க. அங்க வந்து சண்முக சிகாமணி சிவகாம சுந்தரி அப்படிங்கிற தம்பதிக்கு முதல் குழந்தையாக பிறந்தாங்க. அவருக்கு தம்பியா குமாரசாமி அப்படிங்கிற ஒரு தம்பி இருக்காங்க.
ஆனா பாருங்க, இந்த குமரகுருபர இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து பேச்சே வரல. என்ன வரல? பேச்சு வரல. அந்த குழந்தைக்கு பேச்சு திறமையே இல்ல. பெற்றவர்கள் கலங்கி போயிட்டாங்க. ஆஹா, நம்ம இத்தனை காலமும் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு கொண்டே இருந்தோமே, இந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த குழந்தை செல்வத்துக்கு அழகான மழலை குரலை நம்ம கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி திருச்செந்தூருக்கு கொண்டு போய் குழந்தைய கொண்டு போய், அப்பா நீ கொடுத்த குழந்தை அழகு தமிழ்ல பேசலன்னா, தமிழ் கடவுளாகிய நீ கொடுத்த குழந்தை தமிழில் பேசலன்னா இந்த குழந்தை எனக்கு எதுக்கு? நீயே வச்சுக்கோ. பேசுற குழந்தையா இருந்தா நான் வீட்டை கூட்டிட்டு போறேன், இல்லைனா இங்கே விட்டுட்டு போறேன்ட்டாங்க. உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்ல திருச்செந்தூர் முருகனுடைய அருளாலே குமரகுருவருடைய ஐந்தாவது வயதிலே அவருக்கு பேச்சு வருகின்றது. பேச ஆரம்பித்தவுடன் குமரகுருவராகிய அந்த சிறுவர் தமிழ் இலக்கியங்களும் இலக்கண சாஸ்திரங்களையும் ரொம்ப ஆர்வமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, தனக்கு இந்த கஷ்டத்தை, இந்த களி அப்படின்னா கஷ்டம், அந்த கஷ்டத்தை நீக்கி அந்த கந்த பெருமான் இருக்கார் இல்லையா திருச்செந்தூர் முருகன், அவர் மேல கந்தர் கழிவென்பா அப்படிங்கிற முதல் அந்த பாவுடைய தொகுப்பை அவர் ஏற்றார். அதற்கு அடுத்ததாக தான் பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய கைலாயம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கைலைநாதர் இருக்கிறார் இல்லையா சிவபெருமான், அவருக்காக கைலை கலம்பகம் அப்படின்னு ஒரு பாட்டு தொகுப்பை ஏற்றுறார். இதை முடிச்சுட்டு என்ன பண்றார் அடுத்தது? பக்கத்திலே இருக்கு இல்லையா மதுரை, மதுரையம்பதி மீனாட்சி அம்மனை வணங்காதவர் பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? பொண்ணே, தமிழ் வளர்த்த மதுரை, சங்கம் வளர்த்த மதுரைக்கு வரார். வந்து மீனாட்சி அம்மனை டெய்லி இரவும் பகலும் காலை மாலை எல்லாம் தரிசனம் பண்ணி பண்ணி பூரிச்சு போறார். பூரிச்சு போய் மீனாட்சி அம்மை மேல பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னு ஒரு தொகுப்பு எழுதுறார். அந்த பாடல் எல்லாம் எழுதிட்டாரு, எழுதிட்டு அதை அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்ப மதுரையை ஆண்டவர் வந்து திருமலை நாயக்கர் மன்னன், திருமலை நாயக்கர் மீனாட்சி அம்மையின் மேல் மாறாத ரொம்ப 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 அன்பு, அவர் மேல ரொம்ப பக்தி கொண்டு மீனாட்சி அம்மை கண்டிப்பா வழிபடணும், அவருக்காக பாட்டு பாடியிருக்காங்களா, அப்பன்னா நம்ம நம்மளுடைய அரங்கத்திலேயே அரங்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி குமரகுருவரை வரவழைத்து அங்க வந்து அரங்கேற்றம் நடக்கிறது. குமரகுருவரும் ரொம்ப நெக்குருகி மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ அரங்கேற்றி கொண்டு இருக்கும் போது வருகை, வருகை பருவம்னு இருக்கு, குழந்தைங்களுக்கு நிறைய பருவங்கள் இருக்கு, அல வருகை பருவமாக மீனாட்சி அம்மனை பாவித்து தொடுக்கும் கடவுள் அப்படிங்கிற பாடலை எடுத்து பாடிட்டு இருக்கும் போதே மீனாட்சி அம்மை அங்கே சிறு பிள்ளையாகவே அங்கு தோன்றி தன் கழுத்தில் அந்த முத்து மாலையை கழட்டி குமரகுருவருக்கு அணிவித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறுலயே அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காங்க. இதை பார்த்த திருமலை நாயக்கருக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு அருளாளர் மதுரையில் இருக்கிறாருன்னு சொல்லி உடனே வந்து திருமலை நாயக்கர் மகான் வந்து நம்ம குமரகுருவர் ஐயா கிட்ட கேக்குறார், தம்பி நீங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மதுரையிலேயே இருக்கணும், இருந்து நிறைய பாடல்கள் எல்லாம் நீங்க சொல்லணும், நாங்க கேட்கணும், நீங்க வந்து கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு அவருக்கு ரிக்வஸ்ட் பண்றார். சரி, ரொம்ப சந்தோஷம், கரும்பு தின்ன கூலியா, அம்மை இருக்கிற இடத்துல இருக்கிறக்கு என்னன்னு சொல்லி இருக்கிறார். இருந்து மதுரை கலம்பகம்னு அடுத்து ஒரு பாடல் தொகுப்பு வெளியிடுறார். அதற்கப்புறமாக திருமலை நாயக்கர் திருமலை மன்னர்கிட்ட என்ன சொல்றார், ஐயா நான் இன்னும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. சரிங்க ஐயா, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்ட உடனே திருவாரூர் சோழ மண்ணுக்கு வர்றார். திருவாரூர்ல வந்து தியாகராஜ பெருமானை ரொம்ப தரிசிச்சு அந்த பக்தியிலே மூழ்கி அங்க வந்து திருவாரூர்ல நால்வர் நான்மணி மாலைன்னு ஒரு அழகான ஒரு தொகுப்பு எழுதுறார். அதை எழுதி முடிச்சு சில காலம்லாம் இருந்துட்டு நம்ம என்ன இப்படியே போயிட்டு இருக்கோம், நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, நம்ம பிறந்ததுக்கு நம்ம காவி உடை அணிஞ்சு ஆன்மீகத்துல நம்மை நோக்கி முக்தியை நோக்கி நம்ம போகணுமா இல்லையா, அப்ப நம்ம இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம அப்படி போகணும்னு சொல்லி அங்கிருந்து நேரா தர்மபுர ஆதீனத்துக்கு வர்றார். அப்ப வந்து அங்க வந்து தவ திரு மாசிலாமணி தேசிகருங்கிறவர் வந்து மட அதிபதியா இருக்கிறார். மடாதிபதி கிட்ட வந்து தன்னோட உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த ஆசையை சொல்லும் போது அதற்கென்ன பரவாயில்லை, ஆனால் ஒரு துறவு வரணும் அப்படின்னா நீங்க வந்து முதல்ல வந்து ஆலயங்களுக்கு, ஆலய திருத்தலங்களுக்கு நீங்க போய் வழிபாடு செய்து விட்டு வரணும், திருத்தலங்களுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரணும், அப்பதான் நீங்க வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு
அங்கிருந்து சிதம்பரம் நோக்கி பயணப்பட்டு வரும்போது வழியில வைத்தீஸ்வரன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. இப்ப நாடி எல்லாம் பாக்குறாங்களே அந்த வைத்தீஸ்வரன் கோவில், அந்த கோயில்ல வந்து அங்க தங்கி இருந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ங்கிற ஒரு தொகுப்பு எழுதுறாரு. அதுக்கப்புறமா சிதம்பரம் வந்து பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தரிசிச்சு சிதம்பரம் மும்மணி கோவை, சிதம்பரம் செய்யுட்கோவை, நீதி நெறி விளக்கம், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல புக்ல தமிழ்ல படிப்பாங்க நீதி நெறி விளக்கம், இதைய நூல்களை எல்லாம் அவர் எழுதினார். அதுக்கு அடுத்த கட்டமாக நேரா போய் தர்மபுர ஆதீனத்திட்ட போனார். போய் சரி இப்பவாது எங்களுக்கு துறவு கொடுப்பீங்களான்னு கேட்டவுடனே ஞானதேசியர் சொல்றார், அவருடைய ஞான தெளிவெல்லாம் அவருடைய என்ன சொன்னேன் ஆங்கிய சக்கரத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டு ஆமா இவருக்கு ஞானம் பழிச்சிருக்குன்னு சொல்லி உண்மையாதான் சொல்றாருன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தலைவரை கூப்பிட்டு, அவர் பேர் வந்து பண்டார சந்நிதிகள், அவரை கூப்பிட்டு குமரகுருபரருக்கு குமரகுருபர முனிவர் அப்படிங்கிற துறவு நாமம் துறவு திருநாமம் சூட்டி அவர்கிட்ட வந்து நீங்க போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பும் போது அவர் என்ன பண்றார், நமக்கு துறவுக்காக நம்மளை வந்து சம்மதிச்சு நமக்கு துறவு வாழ்க்கை கொடுத்தத அந்த பண்டார சுவாமிகள் மேல பண்டார முன்மணி கோவைன்னு ஒரு தொகுப்பை எழுதி அவருக்கு அந்த நன்றி உரையை அவருக்கு கொடுத்துட்டு ஐயா அங்கிருந்து நேர காசிக்கு போறார். காசி விசாலாட்சி உடனுடைய விஸ்வநாதரை வணங்கி பாக்குறார். அங்க தமிழ் கிடையாது, இந்துஸ்தானி மொழி பேசிட்டு இருக்காங்க. ஆஹா இந்த மொழி நல்லா இருக்கே, இதை நான் கத்துக்கணும்னு சொல்லி பூரணமா கத்துக்கிறார். கத்துக்கிட்டு அங்க இருக்கிற மக்களோட எல்லாம் பேசி அதுல எல்லாம் புலமையோட நல்லா பேச 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 அங்க இருக்கவங்கள ரொம்ப மரியாதை, ஐயா வராங்க ஐயா வராங்க ஐயா நல்லது சொல்றாங்கன்னு அவர் ரொம்ப மரியாதைப்படுத்தவும். அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க பாதுஷா இத கேள்விப்பட்டு கூட்டிட்டு வாங்க அவரே, அவர் எப்படி நம்ம மொழி பேசுறாராமே நல்லா இருக்காராமே, உடனே நம்ம அவையில வந்து பாட சொல்லுங்க கவி பாட சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவரு கூட அளவலவி இருக்கும்போது அவர் பாதுஷா கிட்ட ரொம்ப நெருக்கி பழகிற காலகட்டத்துல ஐயா படிச்சுட்டு இருந்தது ராமாயணம் கம்பராமாயணத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரப்போ, அப்போ அந்த பாதுஷாக்கு நம்ம கம்பராமாயணத்தை படித்து அதற்கு விளக்க உரையை ஹிந்துஸ்தானி மொழியில அவரோட மொழியிலேயே சொல்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி பிரியமாயி உங்களுக்கு என்ன வேணும் நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி காசியில வந்து விஸ்வநாதர் வந்து லிங்கம் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு, அதை எடுத்து வச்சு கோயில் கட்டணும்னு கேக்குறாரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுகள்லாம் போயிருந்தா அங்க தங்குவதற்கு மடம் இல்லை மடத்தை நிறுவனும்னு கேக்குறாரு. இதுக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் அவர்கிட்ட அவருடைய பாஷையிலேயே கவி பாடி இது பண்ணி பொண்ணும் பொருளும் எடுத்து அதை நிறுவி வைக்கிறார். அதே மாதிரி கேதார் கட்டி இப்ப கேதார லிங்கத்தை வந்து அப்பவே அவர் தான் கோயில் கட்டி நிறுவி வச்சவர். தமிழ் முறைப்படி அங்க திருவிழாக்கள் எல்லாம் நடத்தக்கூடிய அளவுல எல்லாமே அவர் தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அங்க போட்டு நிறுவி வச்சிருக்கார். எப்பேற்பட்ட ஒரு மகான் அவர் நம்ம தமிழ்ல இந்த இந்துஸ்தானி மொழி கை வரணும் அப்படிங்கறதுக்காக கலைமகளை நோக்கி இந்த 10 பாடல்களையும் அந்நாட்டுல அந்த நாள்ல பாடியிருக்கார். இத பாராயணம் செய்துதான் சரஸ்வதி தேவியே முன்னால தோன்றி அவர் நாவல ஓம் எழுதினாங்களாம், எழுதிதான் அவருக்கு அந்த இந்துஸ்தானி மொழி வந்திருக்கு. ஆக நமக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இந்த தகலகலாவளி மாலை யார் ஒருத்தர் டெய்லி நிதமும் பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு பல மொழிகளும் கல்வியும் எந்த துறையில நீங்க இருக்கீங்களோ அந்த துறையில தேர்ச்சியும் நல்ல ஞானமும் உறுதியா சித்திக்கும். இதுக்கு வந்து நானே உதாரணம். இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன், இவ்வளோ நான் 5-6 பாஷை பேசுறேன், இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா நான் வந்து கல்லூரி காலங்கள்ல படிக்க போகும்போது டெய்லி நிதமும் ஒரு 15 நிமிஷம் இந்த பாட்டு, அப்ப எனக்கு பொருள் தெரியாது, பொருள் தெரியாமையே நான் சொல்லி சொல்லி போனனால என்னோட வாழ்க்கையில போன ஊர்கள் எல்லாம் போன அந்தந்த ஊர்களுக்குள்ள மொழிகள் எல்லாம் சர்வசாதாரணமா பேசி கத்துக்கிட்டு பேசி இன்னைக்கு எல்லா வாழ்க்கையில வந்து சிறப்பா வாழ்றோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் சகலகலாவளி மாலை. அதை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும்னு தான் நான் வருட வருடம் இது ஒரு பெரிய ஒரு தொண்டாகவே எடுத்து செய்யணும்னு நினைச்சு நான் இதை கொண்டு வந்திருக்கேன். அதனால இதுகாரும் கோவிலுக்கு வராம இருக்கிறவங்க கூட தயவு செய்து வந்து இதை கேட்டு பயன்பெற்று நீங்களும் நல்ல ஒரு அதாவது அறிவில் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவு இருக்கிற பிள்ளைங்களை தெய்வத்துக்கே பிடிக்கும். அதனால நம்ம நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வேணும்,
நமக்கு மே பேசிக்கா ஞானம் அந்த உள்ள வந்து அந்த அந்த புரிதல் உணர்வு இருந்தாதான் எந்த சப்ஜெக்டையுமே எந்த ஒரு துறையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து இந்த பாராயணம் ரொம்ப எளிது, தமிழ்லயே இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால அதை சொல்லி இப்ப அவர் எழுதின சகலகலாவளி மாலையோட முதல் பாடல் பாடலும் பொருளும் இருக்கு. நான் அதை பதம் பிரிச்சு சொல்லும் போது கவனமா கேளுங்க, கேட்டுக்கிட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை சரஸ்வதி தேவி நம் கண் முன்னால கொண்டு வந்து வரம் வாங்கக்கூடிய அற்புதமான இந்த சகலகலாவளி மாலையை நம்ம கத்துக்க போறோம். அதற்கு முன்னால அம்பாளை நல்லா வேண்டிக்கிட்டு இதை நம்ம ஆரம்பிப்போம். வெண் தாமரைக்கு அன்பினின் பதம் தாங்க வெள்ளை உள்ளம் தன் தாமரைக்கு தகாதுகொலோ, சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே. அம்மா வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வெண்மையான தாமரை பூவில் இருப்பாள், குளிர்ச்சியான தாமரை பூவில் இருப்பாய். அம்மா அதற்கு என்ன பொருள்? இப்போ மூணு சொல்லிருக்காங்க, உண்டான் உறங்க, ஒளித்தான் பித்தாக, உண்டாக்கும் வண்ணம் கண்டான். இந்த மூணு சொல்லிருக்காங்க. உண்டான் உறங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம கோபியர் கண்ணன் வந்து யசோதையிட்ட வாழ்ற கிருஷ்ண அவதாரத்துல கோகுலத்துல ஆயர்பாடியில கண்ணன் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது மத்த பசங்க வந்து மண்ணை திங்கிறான்னு சொல்றாங்க. உடனே யசோதையிட்ட கூட்டிட்டு வந்து கண்ணா எங்க உன் வாயத்தோர அப்படின்னு கேக்குறாங்க. யசோதை கேட்கும் போது ஏழு உலகங்களையும் கட்டி ஆளக்கூடிய கண்ணனுடைய வாயிலே அந்த உலகங்கள் ஏழு உலகங்களும் தெரிஞ்சுதான். அப்படி எல்லா உலகங்களையும் பரிபாலிக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா கண்ண பரமாத்மா என்ன பண்றார், யோக நித்திரையில பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறாராம். அவர் யோக நித்திரையில போயிட்டார், ஒளித்தான் பித்தாக. நம்ம சிவபெருமான் என்ன பண்றார், பித்தான் பித்தனே பிறை சூடு பாடுறாங்கல்ல, அப்ப பித்தனாக எப்படி ஆனார், நம்ம பார்க்கடல்ல கடையும் போது வந்த ஆழகால விஷத்தை உண்டதுனால பித்தம் பித்து ஏறினால ஒரு பித்தனாயிட்டார். அம்மா கலைவாணி உன் அருளாலே பிரம்மதேவன் ஒருத்தர் தான் உண்டாக்கும் வண்ணம் கண்டான். யாருக்கு உருவாக்க தெரியுமோ அவன் தான் உண்டாக்கும் வண்ணம் கண்டான். படைப்பு தொழிலை உண்டாக்குறது, உண்டாக்குறது வண்ணத்தை யாரு திறமை கொடுத்திருக்காங்கன்னா பிரம்மதேவன். அந்த பிரம்மன் மட்டும்தான் தன் தொழிலை நேர்த்தியா ஒழுங்கா செய்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட தாய் நீ, அதனால நீ என்னுடைய வெள்ளை உள்ளமான இந்த ஹிருதய கமலத்துல நீ வந்து இருக்க கூடாதா, நீ வெள்ளை தாமரையில மட்டும்தான் இருப்பியா, என்னோட உள்ள தாமரையில வந்து இருக்க மாட்டாயா தாயே அப்படின்னு முதல் பாடலே குமரகுருவரர் ஐயா சலை சரஸ்வதி தேவியை பார்த்து பார்த்தாரு. வெண் தாமரை கண்டி நின் பதம் தாங்க, உன் பதத்தை என் உள்ளம் தாங்காதா, என் வெள்ளை உள்ளம் தன் தாமரைக்கு தகாது கொலோ, சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே. அக திருமால் யோக நித்திரைக்கு போயிட்டார், சிவன் பித்தனாகிவிட்டார், பிரம்மா மட்டும் ஒழுங்கா உன்னுடைய கருணையினாலே அவருடைய தொழிலை நேர்த்தியா செய்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட கரும்பு போல இனிப்பவளே, சகல கலைகளுக்கும் வல்லவளே, சகலகலா வல்லியே, எனக்கு என் வெள்ளை உள்ளத்திலையும் நீ வந்து இருக்க மாட்டாயா, அப்பேற்பட்ட கலைமகளுடைய திருவடியை நம் உள்ளத்திலே பதித்து கொண்டோமேயானால் அப்படி பதிச்சு கொண்டவங்களுக்கு சோர்வே இருக்காத அவங்களுடைய வேலைகளை சுலபமா செய்யலாம். இதுதான் முதல் பாடல். இரண்டாவது பாடலிலே குமரகுருபர் ஐயா அவர்கள் நாடும் பொருச்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய், பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கணதன குன்றும் ஐம்பார் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே. அதாவது
பங்கைய மலர் ஆசனம், அதாவது தாமரை பூல அம்மா உட்கார்ந்திருக்காங்க, வெள்ளை தாமரை பூல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பசும் கொடிய போல தளதளதளன்னு அழகான கொடியாக இருக்கிறார்கள். குன்று போல குவிந்த தனங்கள் என்றால் மார்பகங்கள், நல்ல வளமான மார்பகங்களை பெற்றிருப்பார்கள். ஐம்பால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பெண்கள் வந்து பருவம் வந்து விட்டா அவங்க முடி இருக்கிற ஐந்து வகையான அலங்காரங்களை செய்யறதுக்கு ஏதுவா இருந்தாதான் நல்ல அலங்காரமா நல்ல ஆரோக்கியமான முடியும். அப்படி கொண்டை, குழல், பனிச்சை, சுருள் அப்படிங்கிற மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அடர்ந்த காட்டு மூல முடியுடைய அதை சுமப்பானேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முடி அவ்வளவு அழகா இருக்கான், அப்படியான முடியை ஒப்பனை செய்து கொள்வதற்கான தகுந்த முடி கூந்தற்காடு அப்படிங்கிறார். அந்த கூந்தற்காட்டை கொண்டவளே எப்படிப்பட்டவன், நீ கரும்பு போல இனிப்பவளே, சகல கலைகளையும் வல்லவளே சரஸ்வதி தாயே. அதாவது அந்த காலத்துல இப்பவும் தமிழ்ல நம்ம பாக்கள்லாம் பாடல்கள் கவிதைகள்லாம் பண்ணோம், வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா போன்ற நாலு வகை பாவினங்களும் அதுல இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில எடுத்து பாடுவாங்க. அப்படிப்பட்ட பாக்கள்ல வந்து பொருள் நல்ல பொருள் சுவையான பொருளா இருக்கும், அதுல நல்ல சொற்கள் இணைந்து இப்ப நம்ம பாடி இருக்கிற மாதிரி நல்ல சொற்களை நல்ல கோர்த்து அழகாக பாடுவாங்க. அப்ப பொருட்சுவையும் சொற்சுவையும் தோய் தர, அதுல தோய்ந்து இருக்கிற மாதிரி நல்ல கருத்துக்கள் இருக்கிற மாதிரி நான் வந்து வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா போன்ற நாலு வகை பாவனங்கள் எல்லாம் தோய்ந்து அங்க அந்த அந்த காலத்துல அதே மாதிரி நாலு வகை கவிகள் இருந்தாங்க, ஆசு கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தார கவி அப்படின்னு கவிஞர்களை பிரிச்சிருவாங்க. இவங்க இவங்க இந்த கவி பாடியிருக்காங்க, ஆசு கவி பாடியிருக்காங்க, மதுரக்கவி பாடியிருக்காங்க, சித்திரக்கவி, வித்தார கவின்னு பேர் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான பாடி 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 உனக்கு நாம் பணி செய்யணும், தமிழை வளர்க்கணும், தொண்டு செய்யணும் தாயே, அதற்கு நீ அருள் புரிவாயாக. நாடும் பொருச்சுவை சொற்சுவை தோய்தர, நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய். பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே, கனதன குன்றுமைம்பால் காடும் சுமக்கும் கரும்பே, சகலகலாவல்லியே. புரியுதா? அப்போ நம்ம நாட்டுல நம்ம பூமியில பூமி தாய்கிட்ட இயற்கை செல்வங்கள் நிறைந்திருக்கிறது போல நம்ம அறிவு செல்வங்களும் செழித்தோங்க வேண்டும். அறிவு வந்து வந்துருச்சுன்னா, ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா நம்ம தவறுகள் எல்லாம் செய்ய மாட்டோம். அதுக்குத்தான் நம்ம படிங்க, குழந்தைங்களை படிங்க, நல்லா படிச்சு மேல வாங்கன்னா நம்ம வந்து இப்ப சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் படிங்கன்னு சொல்லி கொடுத்துரும். அப்படி அல்ல, அது அறிவு வளர்ந்தா எது நல்லது எது கெட்டது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த மன்றத்திலே எந்த சபையிலே என்னத்தை பேசணும் என்னத்தை பேசக்கூடாது, இந்த ஒரு விவேகத்தை கொடுக்கும். அதுக்குதான் நம்ம வந்து கல்வி அப்படின்னு வச்சிருக்காங்க. மூன்றாவது பாடல்ல குமரகுருபரர் என்ன செய்யறார் அப்படின்னு கேப்பாக்கலாம். அழிக்கும் செழுந்தமிழ் தெள் அமுதார்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படி என்று கூடுங்களோ. அழிக்கும் செழுந்தமிழ் தெள் அமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படி என்று கூடுங்களோ. உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவன் புலவோர் கவி மழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகலகலாவல்லியே. என்ன அருமையான பாடல் பாருங்க. அழிக்கும் செழும் தமிழ், தமிழ் செழுமையான தமிழா, அழிக்கும் செழும் தமிழ் தெல் அமுது ஆர்ந்து உன் அருட்கடலில், அம்மாவோட அருளான கடல்ல குளிக்கும்படி என்று கூடுங்களோ. அதாவது நல்ல நூல் நல்ல புத்தகம்ங்கிறது நமக்கு ஒரு நல்ல தோழரை போல, நம்ம நமக்கு வந்து போரே அடிக்காது, உட்காந்து நல்ல நூல் நமக்கு பிடிச்ச நூல் படிச்சோம்னா நமக்கு வழிகாட்டி மாதிரி. இப்போ நிறைய வழிகாட்டி நூல்கள் எல்லாம் வந்துருச்சு. ஒரு ஊருக்கு போனோம், ஒரு டூர் போனோம், அந்த ஊர்ல இருக்க கோயில்கள் எல்லாம் தெரியும்னா உடனே அந்த கோயில் திருத்தலங்களோட வழிகாட்டி நூல் வாங்கிக்குவோம். எந்த ஊருக்கு போனோம், அதுல இருந்து எத்தனை கிலோமீட்டர் இந்த கோயில் இருக்குது, இறங்கினா அங்க என்ன தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்துக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குதுங்கிறத மாதிரி தொகுத்து நூல் கொடுத்துருக்காங்க. அது வழிகாட்டி தானே. அது மாதிரி நல்ல நூல்கள் வந்து நம்ம படிக்கும் போது அது நமக்கு நல்ல நண்பராக, நம்ம வாழ்க்கைக்கு
நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கணும், என்ன பண்ணணுங்கிறதுக்கு எல்லா நூலையும் ஏதோ ஒரு பயன் கொடுத்துருப்பாங்க, கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு வழிகாட்டியா உதவும், நம்ம வாழ்க்கை நல்லா செம்மையா நடத்திட்டு போறதுக்கு. அதனால இந்த கவிதையை இயற்றக்கூடிய புலவர்கள் எல்லாம் நம்ம உள்ளத்துல ஊறி வரக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொளித்து தெள்ள தெளிவா செல்வங்களை எல்லாம் தெளிச்சு கவிதை மழையென பொழியுது பொழிஞ்சிருக்காங்களாம். ஆக இந்த மாதிரியான பொருள் பொதிந்த கருத்துக்கள் செறிந்த இந்த கவிதை மழையை கண்டதுமே, எப்படி மழை வரதுக்கு மேகம் வந்தாலே மயில் தன் தோகையை விரிச்சு ஆடுதோ, அது மாதிரி அம்பாள் வந்து அந்த கவிதை மழையை பார்த்தோமே ரொம்ப கொண்டாட்டம் இருக்கக்கூடிய அந்த மனநிலை உற்சாகத்துல ரொம்ப செழிப்பா சிறப்பா இருப்பாங்களாம், சந்தோஷமா ஆனந்தத்துல இருப்பாங்களாம். அப்போ அப்படி ஆடக்கூடிய கலாப மயில் போன்றவளே, சகல கலைகளின் வல்லவளே, சரஸ்வதி தாயே, உன்னுடைய திருவருளாலே புலவர்கள் அளித்துள்ள செழுமையான தமிழ் அமுதை, ஏற்கனவே புலவர்கள் கொடுத்திருக்கிறத நானும் உண்டு, உன் அருக்கடலிலே இந்த ஆறறிவும் தோய குளிக்கும்படியாக, எப்பவும் தோய்ந்து கிடக்கக்கூடிய அந்த அருமையான நிலைமையை, வாய்ப்பை, பாக்கியத்தை எனக்கு கிடைக்க செய்ய வேண்டும் தாயே. அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ள அமுதாந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படி என்று கூடுங்களோ, உளம் கொண்டு தெள்ளித் தெளிக்கும் பணுவல் புலவர் பணுவர் புலவோர் கவிமலை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகலகலாவல்லியே. நானும் நல்ல புலமையோடு கவி ஏற்ற வேண்டும், என்ன வேணுங்கிற அந்த மொழியை நான் கத்துக்கணும். இதற்கு முன்னாலே, எனக்கு முன்னாலே யாரெல்லாம் இந்த கவிகளை எல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறார்களோ, அந்த கவிதைகள் எல்லாம் படித்து படித்து உன் அருட்கடலிலே அந்த தமிழிலே நான் மூழ்கணும், அதற்கு நீதான் வரம் கொடுக்க வேண்டும் தாயே அப்படின்னு பாடியிருக்காங்க. ஆக எப்படி ஒரு தாய்க்கு தன் மகன் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டான், ஸ்டேட்ல முதல் வந்துட்டார், மாவட்டத்துல முதல் வந்துட்டார், பள்ளிக்கூடத்துல கிளாஸ்ல முதல் வந்துட்டா ஒரு தாய் எப்படி சந்தோஷப்படுவாங்களோ, அது மாதிரி நம்ம இந்த பூலகத்துல படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாம் அறிவால நல்ல தெளிவோட ஞானத்தோடு வாழ்ந்தால் அம்பாள் சந்தோஷப்படுவாங்களாம். உண்மைதானே, அங்க அம்பாளுக்கு நிறைய வேலை இருக்காது, அம்மா திட்டுற கால் இருக்காது இல்லையா, அது ஞானம் வந்துருச்சுன்னா. நான்காவது பாடல், தூக்கும் பணுவல் துறைதோ இந்த கல்வியும் சொற்சுவைதோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய், வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே. தூக்கும் பணுவல் துறைதோ இந்த கல்வியும் வாக்கும் பெருக பணித்தருள்வாய், வடநூர் கடலும் தேக்கும் செழும் தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே. அம்மா வந்து அளவில்லாத கருணையும் அறிவையும் பெற்றவள், சகல கலைகளிலும் வல்லவள், சரஸ்வதி தாய். அவங்க என்ன சொன்னாங்க, தூக்கும் அப்படின்னா பாட்டு, பணுவல் துறை தோய்ந்த அப்படின்னா பல டிபார்ட்மெண்ட், பல சப்ஜெக்ட்ஸ். இப்ப இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு, நிறைய மெட்ரலஜி இருக்கு, எவ்வளவோ துறைகள் இருக்கு. அதே மாதிரி இசையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய துறைகள் இருக்கு, இயல், இசை, நாடகம், எல்லா துறைகளும். இப்ப என்ன பண்றாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் முதல்ல இன்ஜினியர் டாக்டர் மட்டும்தான் இருந்தது, இப்போ இன்ஜினியரிங் நிறைய பிரிவு இருக்கு, டாக்டர்ல நிறைய பிரிவு இருக்கு இல்லீங்களா. அப்ப இந்த துறை சார்ந்து சார்ந்து போய் போய் தேடி தேடி கத்துக்கிறாங்க பாத்தீங்களா, புக்கு பார்த்து பார்த்து தேடி தேடி கத்துக்கிறாங்கல்ல, அதுக்குள்ள அறிவு வரணும்ல. அந்த அறிவு சித்திக்கணும்னா கூட நம்ம அம்பாளுடைய கருணை இருந்தாதான் முடியும். அதான் சொல்லுவாங்க, நாவுக்குல சரஸ்வதி வந்து பேசட்டும், ஏண்டா உங்க சரஸ்வதி தாய் உங்ககிட்ட இல்ல, ஏண்டா படிக்க மாட்டேங்கிற கேக்குறோம்ல. அப்ப சொல்றாங்க, இந்த பல்வேறு துறைகளிலும் போய் நூல்களை தேடி தேடி ஆராய்ந்து ஆராய்ந்து கற்பதால் ஒருவருக்கு என்ன வரும்னா உயர்வு வரும், அந்த துறையிலே அவங்களுக்கு ஞானம் வரும், அறிவு வளரும். அப்ப என்ன வரும், வாழ்க்கையில உயர்வு வரும்,
உயர்வு வருதில்லையா, அது எதனால் வந்தது? நம்மளா முயன்று நம்ம முனைப்பால இந்த பெறுகிற அந்த கல்வி, அந்த கல்வி வளத்தினாலே உன்னோட திருவருள் கிடைக்கக்கூடிய திருவருள். அதற்கப்புறமா இந்த துறைய பத்தி ஐயா அவர்கள் இப்ப பேசுவார்கள் சொன்னா வரக்கூடிய வாக்கு, வாக்கு செல்வம்னு பேரு. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சாதான் அதை பத்தி பேச முடியும், தெரியாம பேச முடியாது இல்லையா. என்ன அழகா எழுதியிருக்காங்க பாருங்க, தூக்கும் பணுவல் துறைதோய்ந்த கல்வியும் வாக்கும் பெருக பணித்தருள்வாய். நான் போய் எல்லா துறைகள் இருக்கிற நூல்களை எல்லாம் ஆராய்ந்து தேடி தேடி பிடிச்சதுனால கிடைக்கக்கூடிய அந்த கல்வி அறிவு, அந்த உயர்வு, அந்த வளம், அதற்கப்புறமா அதனால கிடைக்கக்கூடிய வாக்கு செல்வம், இதெல்லாம் எனக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு எனக்கு அருள் கொடுப்பான். தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் வாக்கும் பெருக பணித்தருள்வாய். இது பத்தாதான். வடநூர் கடலும் வடக்கே இருக்கக்கூடிய பெருஞ்செல்வங்கள் இருக்கு, அங்கதான் இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த இசை இதிகாசங்கள்லாம் நமக்கு வந்தது. அதெல்லாம் தமிழ் மொழி படுத்தல, ஏன்னா நமக்கு அது தெரியவே போறதில்லை. யாருக்கு இந்தி தெரியுமா, யார் அங்க போய் படிக்க முடியுமோ அவங்கதான் தெரிஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் தமிழ் படுத்தி மொழிபெயர்ப்புங்கிற முறையில நமக்கு எல்லாம் கொடுத்ததுனால அந்த நூல்களை எல்லாம் நம்ம படிச்சு அதுல இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இங்க இருக்கிறது பார்த்தா ஐயா வடநூர் கடலும் படிக்கணும், வடநூர் கடலில் உள்ள கடல் போன்ற பல்வகை நூல்களையும் படிக்கணும். அதே போலவே நூல்கள் எல்லாம் இனித்தும் இருக்கின்ற செழுமை பொருந்திய தமிழ் செல்வம்ங்கிறாங்க. எப்படி தமிழை போற்றி இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு தமிழ் மீடியத்துல நம்ம பிள்ளைங்களை படிக்க அனுப்புறதில்ல, அதுக்கு பதிலா பிரெஞ்சு எடுத்துக்கோ, ஹிந்தி எடுத்துக்கோ, சான்ஸ்கிரிட் எடுத்துக்கோ, நிறைய மார்க் ஃபுல் மார்க் அதுல கிடைக்கும். ஆனா அவங்க எல்லாம் எப்படி உருகி உருகி தேடி தேடி அம்பாள் கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு வடநூர் கடலும் அந்த தமிழ் செல்வங்களும் எல்லாமே செழுமை பிரதி எல்லாம் பண்ணணுமா, என் நாவில் நிலைத்து நிற்க அருள் பொறி. தூக்கும் பணுவல் துறைதோ இந்த கல்வியும் வாக்கும் பெருக பணித்தருள்வாய். வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் தொண்டர் செல்லாவில் நின்று காக்கும் கருணை கடலே. சகலகலாவல்லியே உன்னை நம்பி இருக்கின்ற உன் அருளை வேண்டி நிற்கின்ற தொண்டருடைய நாவிலே நிலைத்திருக்க வைப்பவள். இதையெல்லாம் பாட்டு துறை தோய்ந்த கல்வி, அதனால் கிடைக்கக்கூடிய உயர்வு, அதனால் கிடைக்கக்கூடிய வாக்கு செல்வம், அது தவிர வடநூர் கடல்கள்ல இருக்கக்கூடிய இந்த செழுமை, இந்த தமிழ், இதையெல்லாம் நம்மளுடைய நாவில் நிலைத்து நிற்க செய்பவள் யார்? சரஸ்வதி தாய். அப்படி அறிவு செறிந்த நூல்களை எல்லாம் நாம் கற்று தெளிய வேண்டும். குழந்தைங்களுக்கு நிறைய புத்தகங்கள் வாங்க, புக் ஃபேர் எல்லாம் போடுறாங்க, புத்தக கண்காட்சி எல்லாம் போடும் போது நம்ம குழந்தைகளை அழைத்து கொண்டு போகணும். போய் நல்ல நூல்கள், படிப்பு சாராத மத்த நூல்களையும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து படிக்க சொல்லணும், அதுக்கு நம்ம ஊக்குவிக்கணும். அப்படின்னா நாலாவது பாடல்ல ஐயா குமரகுருவர் ஐயா நமக்காக சொல்லியிருக்காங்க, அம்மாவா அப்படி பாடி 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 உருகி உருகி பாடி வரம் பெற்றிருக்காங்க. ஐந்தாவது பாடலிலே பஞ்சப்பு இதம் தரும் செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாட்கமலத்து அஞ்சத்தவிசமுயர்ப்போன் சென்னாவும் அகமும் உள்ள கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலாவலியே. நல்லா பாருங்க, பஞ்சப்பிரதந்தரும் செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே அஞ்சத்தவிசமுயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலாவல்லியே. அம்பாளுடைய பாதங்களிலே அழகாக சிவப்பு நிறத்தை பஞ்சிலே ஒத்தி அழகா நம்ம போடுவோம் இல்லையா, மருதாணி போடுவோம். அது மாதிரி அல்டான்னு ஒண்ணு இருக்கு சிவப்பு நிறம், அது அழகா பரதநாட்டியம் எல்லாம் ஆடும்போது அழகா இருக்கு. அது மாதிரி பாதத்திலே அந்த பஞ்சுகள்லயே அந்த செம்பஞ்சு குழம்பு செம்பு அந்த கலர் ரத்த கலர்ல இருக்கக்கூடிய அந்த கலரை அழகா எடுத்து அந்த பாதத்தை அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. அந்த அந்த பாதங்கள் எங்க பதிந்திருக்குதா, வெள்ளை கஞ்சத்தவிசு. அப்படின்னா அவளுடைய வாகனமாகி அன்ன பறவையை கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்ட பிரம்மனுடைய இதயத்திலே நீ ஆசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாயம்மா.
ஏன் என்னோட உள்ளத்துல வந்து அமர்ந்த ஆகாத, உன்னோட பாதத்தை நான் தாங்க மாட்டேன்னா, நீ கொஞ்சம் வைக்கலாம் இல்ல பாதத்தை. அப்ப எவ்வளவு தூரம் கேட்டிருக்காரு பாருங்க, பிரம்மன் வந்து அன்ன கொடியுடைய கொடியை ஏந்திக்கிட்டு உயர்த்திட்டு நிக்கிறாரு, அவருடைய நாவலும் சென்னாவிலும் அகத்திலும் சென்னாவும் அகமும் உள்ளத்திலையும் நீ வெள்ளையா வெண் தாமரை மலர் போல ஆசனம், தவிசு என்றால் ஆசனம், ஆசனம் போட்டு அமர்ந்திருக்கிறியே, ஏன் என் உள்ளத்துல ஏன் எழுந்து வரவே இல்லை? உன்னோட பஞ்ச அப்பிய இதம் தரக்கூடிய பொற்பங்கேருகமாகிய உன் பாதத்தை ஏன் என் நெஞ்ச தடத்துல ஏன் அலறல, ஏன் மலரல, ஏன் இருக்கல, ஏமா இதே கொஞ்ச நேர் அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. ஆக தாமரை மலர் போன்ற சிவந்த நிறமும் நீண்டதுமான தாள்களை உடைய அன்னப்பறவை கொடியை உயர்த்தி பிடித்துள்ள படைப்பு கடலாக பிரம்மணேவனுடைய சிவந்த நாவிலும் அவருடைய செம்மையான உள்ளத்திலும் வெள்ளை தாமரை மலர் மேல இருந்து அமர்ந்து நீ காட்சி கொடுக்கிறியே, நீ சகல கலைகளிலும் வல்லவளாயிருக்கிறாய் சரஸ்வதி தாயே, அந்த செம்மஞ்சு குளம்போட செறிவுட தீட்டப்பட்டுள்ள அந்த இதமான உன் பொன்னான செந்தாமரை மலர்கள் போன்ற பாதத்தை என் இதயத்திலும் மலர்ந்திட செய்ய மாட்டாயா அம்மா? ஆக ஒரு கலை, கல்வி, தொழில் இதை பற்றிய நுணுக்கங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்வது, நம் கருத்திலே பதித்துக் கொள்வது நம்முடைய வளத்திற்கு அறிகுறி. யார் ஒருத்தர் கலையில சிறந்து விளங்குறாங்களோ அவங்க சிறப்போட தோன்றி புகழோட தோன்றுகள் தோன்றலும் தோன்றாமே நின்றுங்கிற மாதிரி புகழ் பெற்றுவாங்க. கல்வியில சிறப்பா இருந்தா கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. தொழில் நுணுக்கமான வல்லுநர் ஆயிடுவாங்க, மேதை ஆயிடுவாங்க, தொழில் மேதை ஆயிடுவாங்க. ஆக இந்த நுணுக்கங்களை எல்லாம் நாம் கருத்தில் பதித்துக் கொள்வது, கற்றுக்கொள்வது எதற்கு அறிகுறி? நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு அறிகுறி என்று இந்த அருமையாக அம்பாளுடைய பாதத்தை வைத்து ஐந்தாம் பாடலிலே பஞ்சப்பு இதம் தரும் என்ற பாடலிலே பாடியிருக்காங்க. அடுத்து ஆறாவது பாடலிலே பண்ணும் பரதமும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எழுதி எய்த நல்காய், பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எழுதி எய்த நல்காய், எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே. அம்மா யாரு? பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவல் இதையெல்லாம் நம்ம எண்ணும் பொழுது எழுதி எழுதிருவாளாம், நினைச்ச உடனே கொடுத்துருவாங்க. பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எழுதி எய்த நல்காய் எழுதாமறை. எழுதா மறை அப்படின்னா வேதங்கள் யாராலையுமே எழுதப்படாதது, தெய்வங்களா கொடுத்தது. வேதங்கள்ல யாரால எழுதல, இயற்றியவர் இன்னார்னு எழுதல. எழுதா மறை அப்படின்னா யாராலும் எழுதப்படாதது வேதம். விண்ணும் புவியும் புனலும் வெங்காலும் அன்பர், விண்ணும் புவியும் புனலும் கனலும் அப்படின்னா நம்மளுடைய ஐம்பெரும் பூதங்களாகிய பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அது மட்டும் இல்லாம யார் உன்னை தியானம் செய்து கொண்டும் கருத்திலே வைத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்திலும் இருப்பாய், அவங்களுடைய தியானத்திலையும் இருக்கிறியே நீ. ஆக என்ன சொல்றார், கல்வியில் தோய்ந்தவர்களுக்கு காட்சி பொருளாகவும் அவர்கள் அகக்கண்ணிலே உள்ள தியானத்துக்குரிய பொருளாகவும் நிறைந்தவளே, மானுடரால் எழுதப்படாத மானிடரால் எழுதப்படாத வேதத்தின் இறைவனால் உண்டாக்கப்பட்ட வேதங்கள் கூறும் மெய்ப்பொருள், உண்மையான பொருள், உண்மை வேதத்துடைய மையப்பொருள் உண்மை, விண்ணில் மண்ணிலும் நீரிலும் நிலத்திலும் நெருப்பிலும் காற்றிலும் நிறைந்திருப்பவளே, இப்படிப்பட்ட அம்மா நமக்கு இசைக்கலை, இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய இசைக்கலை, பரதநாட்டிய நாடக கலையில மற்ற நூல்கள் பல மொழிகளில் இருக்கிற நூல்களை பயிலக்கூடிய கல்வியிலும் முத்தமிழிலும் அறிவிலும் தேர்ந்து விளங்கிட நான் நினைத்த மாத்திரத்திலே எளிதாக இனிய சொற்கள் பொருந்திய ஒரு கவிதையோ கட்டுரையோ புனைய, புனையனா பாட எழுத திறமையும் எனக்கு அருள் புரிவாய். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எழுதி எய்த நல்காய், எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய்
சகலகலாவல்லியே. இந்த அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்வது என்ன என்றால் அனுபவ ஞான சாஸ்திரங்கள் தான். ஆக அவற்றிலே நாம் தேர்ந்திட வேண்டும். அதுக்கு அம்பாளோட கருணை வேண்டும், கலைமகளுடைய கருணை வேண்டும், அந்த ஞானம் வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் அம்பாள் இடத்துல வேண்டிக் கொள்வோம். ஏழாவது பாட்டு, பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் என்பால் கூட்டும்படி மின் கடைக்கண்ணல்காய். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண்ணல்காய். உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதின பேடே சகலகலாவல்லியே. பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் கூட்டும்படி என் நின் கடைக்கண்ணல்காய். உளம் கொண்டு தெண்ட தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடே சகலகலாவல்லியே. அம்மா சரஸ்வதி தாயே, சகல கலைகளும் வல்லவளே, உன் பால் உள்ளம் கொண்டு உன்னோட தொண்டர்களாகிய நாங்கள் பாடும் தமிழ் பாட்டுகள்லாம் பாடியிருக்காங்க இல்லையா, தமிழ் புலவர்கள்லாம் அந்த காலத்துல அவங்க எல்லாம் நிறைய நல்ல தமிழிலே பால் அமுதம் மாதிரி கடந்து கடந்து உருகி உருகி தேடி தேடி பாடி உன்னை பரவசமா தொண்டு செய்யறாங்க. இந்த அண்ணம் வந்து சரஸ்வதி தாயோடைய வாகனம். எப்படி மயில் வந்து முருகனுக்கு வாகனமோ, வெள்ளை யானை எப்படி இந்திரனுக்கு வாகனமோ, அண்ணம் வந்து அழகான வெள்ளை நிறமான அண்ணம், சிவப்பு நிறமான அந்த வாயையுடைய அண்ணம் அவளுக்கு வாகனம். அந்த அன்னப்பறவைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. பாலை வச்சிங்கன்னா பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் தானாவே இயல்பாவே பிரிச்சு குடிச்சிடும். அது மாதிரி நல்ல கவிதைகளை, நல்ல பாக்களை, நல்ல ஒரு கவிதைகளை கட்டுரைகளை எல்லாம் பிரிச்சு நீ நல்லா அழகா எடுத்து அதை ருசிச்சு பண்ணுவியே. ஆக பால் வேறாகவும் பாலில் கலந்துற நீர் வேறாகவும் பிரித்தெடுக்கக்கூடிய அரியதான பணியை மிக இயல்பாக செய்து விடும் அன்னப்பறவை நீ வாகனம் வச்சிருந்தாலும் அதுதான் உன் குணமும் கூட. அதனால அது போல நான் நல்ல வண்ணம் பாக்கள் இசைக்கணும், அந்த பாக்கள்ல வந்து கருத்துக்கள் இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. எண்ணங்கள் உன்னோடது இல்லையா, எண்ணங்கள் நீதான் விதைக்கணும். அதுக்குதான் நம்ம சகல நம்ம நவரத்ன மாலையில சொல்றாங்க இல்லையா, முத்தேவரும் முத்தொழில் ஆக்கிடவே முன்னோ முன்னின்றருளோ முதல்வே சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் வித்தே விளைவே சரணம். நீ எண்ணங்களை என்ன எண்ணங்களை விதைக்கிறாயோ அதோடைய விளைவு உன்னோடதுதான். நம்ம அம்பாள்கிட்ட சரணாகதி அடைகிறோம், வித்தும் உன்னுடையது விளைவும் உன்னுடையது. ஆக நம்ம என்ன நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கு தான் நமக்கு வந்து விளைவு கிடைக்கும். அந்த மாதிரி என்ன வந்து நான் வந்து நல்ல பாக்களை ஏற்றவும், அந்த பாக்கள்ல நல்ல கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கவும், நல்ல ஒரு என்ன சொல்றது நூர் பயன் பெறவும், நல்ல கருத்துக்கள் உள்ள புத்தகங்கள் தான் நல்ல பெரியவர்களாலே கொண்டாடப்படும். அப்படிப்பட்ட நல்ல புத்தகங்களை நல்ல நூல்களை நான் ஈற்றுவதற்கு என்னுடைய கடைக்கண்ணாலே அருள் புரிக. கடைக்கண் நல்காய்னு பாடுறார். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். உளம் கொண்டு தண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பாலமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிமப்பேடே. ஓதிமப்பேடே அப்படின்னா அன்னப்பறவையே, வெள்ளை நிற ஓதிமம் என்றால் அன்னம் அர்த்தம். வெள்ளை அன்னப்பறவை, பேடைனா பறவை, அன்னப்பறவையே சகலகலாவல்லியின் பாடுறார். அப்போ உன்னுடைய அம்பாளுடைய கடைக்கண் அருள் இருந்தால் நல்ல புத்தகங்கள், நல்ல கவிதைகள், நல்ல சொற்கள், நல்ல எழுத்துக்கள் எழுதவும் படிக்கவும் பாடவும் பேசவும் அவளுடைய கடைக்கண் பார்வையினாலே நம்மளை அருள வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார். அதனால நூற்பயன் யாவும் நாற்பயன்களே, அதாவது அந்த நூல் இருக்கக்கூடிய பயன்கள் நாலு பயன்கள் இல்லைன்னா அறம் பொருள் வீடு இன்பம் தர்மம். அறம் என்றால் தர்மம், பொருள் என்றால் அர்த்தம், அர்த்தமா இருக்கணும்.
வீடுனா வீடு பேரு சொர்க்கம் முக்தி, அதனால கிடைக்கக்கூடிய பேரின்பம். இந்த நாள்ல அந்த பயன்கள் அந்த நூல் அந்த புத்தகத்துல இருக்கணும், அதுதான் நல்ல புத்தகம். அந்த நாலு பயன்களும் நான் இயக்கக்கூடிய பாக்கலையும் புத்தகங்களையும் இருக்கிறதுக்கு உன்னுடைய கடக்கனோட அருள் வேண்டும் தாயே அப்படின்னு கேட்கிறார். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் கூட்டும்படி நின் கடைக்கண்ணல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பாலமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோவினப்பேடே சகலகலா வல்லியே. புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? அர்த்தம் புரியுதா? அடுத்ததாக எட்டாவது பாடல், சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளின ஆசனம் சேர் செல்விக்கு அறிவு என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலா வல்லியே. என்ன சொல்றாங்க பாருங்க. சொல் விற்பனம் அப்படின்னா இப்படி நம் பேச்சு திறமை, நம்ம கற்றுக்கிட்டத பலரோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய திறமை. ஆசிரிய பணியில் இருக்கிறவங்க அந்த திறமை கண்டிப்பா வேணும். நம்ம கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது சொல் விற்பனம், சொற்பொழிவாளர் பேசுறார் அப்படிங்கறது நல்ல பேச்சு, கருத்துள்ள பேச்சு. தங்குதடை இல்லாம வரணும் அப்படின்னா அம்பாளுடைய அருள் வரணும். நான் ஆவில சரஸ்வதி நின்னாதான் வரும். அவதானம் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரே நேரத்துல பல விஷயங்களை கவனப்படுத்துறது. அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க, எட்டு வேலைகளை ஒரே நேரத்துல கவனப்படுத்துறது அவதானம். இப்ப அம்மாவும் ஒரு அவதானியா தான் இருக்கணும். ஏன்னா காலையில நேரத்துல பாத்தீங்கன்னா காலைல சக்கரம் கட்டிட்டு அம்மா சுத்துவாங்க, வீட்டுக்காருக்கு எப்படி டிஃபன் கட்டணும், அவருக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், ஏ புத்தகம் எடுத்து வச்சுட்டியா, ஏங்க செல்போன் எடுத்துட்டீங்களா, இது புதுசா வந்திருக்கு நமக்கு வேலை, ஏங்க செல் எடுத்து வச்சுட்டீங்களா, அப்புறம் அங்க சீட்டு பணம் கட்டணுமே, பால்கார வந்துருவானே, மளிகை கடைக்கு சொல்லணுமே, அரிசி வாங்கணுமே, கேஸ் தீந்து போச்சே, இப்படி எல்லா அவதானமான வேலைகளையும் ஒரு நேரத்துல நம்ம கவனப்படுத்தி வச்சிருந்தாதான் நம்ம வாழ்க்கையை இப்ப ஜெயிக்க முடியும். அப்போ சொல் விற்பனம்னு சொல்லுவது இந்த பேச்சு திறமை. நம்ம போய் பள்ளிக்கூடத்துல போய் டீச்சர்கிட்ட போய் மார்க் ஷீட் வாங்க போனோம்னா சொல்லுவாங்க, பையன் பரீட்சையில எல்லாம் நல்லா எழுதுறாங்க, ஆனா கிளாஸ்ல கேட்டாதான் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த குழந்தைக்கு தைரியம் வரல, நம்ம படிச்சத சரியா சொல்ல அவனுக்கு வரல, அந்த திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கு, அங்க இருக்க குறைவா இருக்கு. அப்ப அதுக்கு யாரோட அருள் தேவை? அம்பாளோட அருள் இருந்தால் தான் கற்றதை கேட்டதை நல்ல கதையா சொல்றதுக்கும் அந்த திறமையும் அம்மா கொடுப்பா. அம்மாட்ட என்ன கேக்குறாங்க, எனக்கு பாக்கல் மட்டும் புனைஞ்சா பார்த்தாது, நாற்பயன்களும் உள்ள பாக்கல் நூல்கள் மட்டும் நான் படைத்தால் போதாதம்மா, அதை நான் சொல் விற்பனமாக சொல்ல வேண்டும். அந்த காலத்துலலாம் மைக்கே கிடையாது, அந்த காலத்துல எப்படி இருக்கும், குரல்லாம் கண்ணாமணி மாதிரி வெங்கலம் மாதிரி ஒரு இடத்துல வந்து பேசுனாங்கன்னா அப்படி கேட்கும். ஏன்னா அவர் உயிர் எழுத்துக்களை எல்லாம் ஒலிகளை எல்லாம் சொல்லி அந்த சக்கரங்கள்லாம் அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும், திறமையா இருக்கும். விழிப்புணர்வோட இருக்கும் போது அவங்க பேசுற பேச்சு அப்படி கேட்கும். அப்போ அவங்க அப்ப அப்ப இவங்கதான் பெரியவங்க, யார் தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டு அந்த அறிவை மத்தவங்களுக்கு கொடுக்கறாங்களோ அவங்க பெரியவங்க. தனக்கே தனக்கு மட்டும் வச்சுக்கிட்டாங்கன்னா அதனால மத்தவங்களுக்கு என்ன பயன், ஒண்ணுமே இல்லை இல்லையா. தேடி தேடி பணத்தை சேர்த்து வச்சு மானிட அதை வந்து பூமியில போச்சு வச்சுன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன மாதிரி நம்ம அறிவு செல்வத்தை கூட சேர்த்து வைத்து விட்டு அதை மத்தவங்கள்ட்ட கொடுத்து பகிர்ந்துக்காம இருந்தாலும் அதனால என்ன பிரயோஜனம். ஆக ஐயா கேக்குறாங்க, குமரகுருவர் ஐயா என்ன கேக்குறாங்க, அம்மா எனக்கு பாடணும், அதுல நல்ல கவிகள் புனையறதுக்கு நார் பயன்களும் நூல்ல இருக்கணும், அதையும் நூல்ல இருந்த கவியை நான் சொல் விற்பனமாக பாடணும். அவதானமும் கவி சொல்ல நல் வல்ல நல் வித்தையும், கவிய சொல்றதுல ஒரு ஸ்டைல் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தர் ஒரு வரிய ரெண்டு தடவை சொல்லுவாங்க, ஒருத்தர் வரிய பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க. அந்த கவி சொல்ல வல்ல நல்ல வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். அம்மா நான் உனக்கு அடிமை, என்னை அடிமையா நீ ஏத்துக்கோ, நீ வந்து எனக்குள்ள இருந்து ஆட்சி செய். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளினி, நளினி என்றால்
லக்ஷ்மி தேவிக்கு நளினின்னு ஒரு பேர் இருக்கு. நளின ஆசனம் சேர் செல்விக்கு, அதாவது தாமரை சென் தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்க கூடிய செல்வி யாரு? லக்ஷ்மி தேவி. அந்த செல்விக்கு அரிது. ஏன்னா லக்ஷ்மி தேவி கொடுக்கிற செல்வத்தை கட்டி காப்பாத்துறது ரொம்ப பெரிய வேலை. நமக்கு திருட வந்தா எடுத்துட்டு போயிடுவான், வெள்ளம் வந்தா கொண்டு போயிடும். அத வந்து கட்டி காப்பாத்தி நமக்குள்ள வச்சுக்கிறது அரிது. ஆனா கலைமகளான சரஸ்வதி தேவி கொடுக்கிற அறிவு செல்வமானது, இந்த ஜென்மத்துல நீங்க அறிவை வந்து நிறைய சேர்த்து 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 வச்சுக்கிட்டீங்கன்னா ஏழேழு பிறவிக்கும் அழியாமல் உங்களுடனே அது பிரயாணம் செய்யும். ஏழு ஏழு பிறவிகளுக்கும் ஜென்மத்துக்கும் அழியாமல் இருக்கும். ஆனா இந்த லக்ஷ்மி தேவி கொடுத்த செல்வத்தை சிதையாமல் அழியாமல் காப்பாற்றுவது பெரும் சிரமம். ஆனால் கலைமகளாக சரஸ்வதி தேவி கொடுக்கக்கூடிய செல்வமானது நம்முடனே இந்த ஆத்ம முன்னேற்றத்தோடையே இந்த அறிவு செல்வமான நம்மளுடைய அடுத்தடுத்த பிறவிகளிலும் தொடர்ந்து வந்து அந்த பிறவிகளையும் நல்ல முறையில கழிக்கிறதுக்கு நமக்கு உதவி புரியும். ஆக அவர் சொல்றாரு, நீ கொடுக்கிற செல்வம் எப்படிப்பட்டதுன்னா நளின ஆசனம் சே செல்விக்கு அறிவு என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே. பெரும் செல்வ பேர் கல்வி என்பது பெரும் செல்வ பேரு. சகலகலாவல்லியேன்னு சொல்ற சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே சகலகலாவல்லியே. கலைமகளே, உன் அருளாலே தேடிய அறிவு செல்வம் அள்ள அள்ள நிறையும் வளரும் பொலிவுறும் ஏழு பிறப்புகளிலுமே தொடரும் சிதையாது. அதனாலே சகலகலாவல்லியே சரஸ்வதி தாயே, சொல் வன்மையும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களையும் கவனித்து வெளிப்படுத்தும் இந்த கவனகமான அவனி அவதானம் என்ற கவனக ஆற்றலையும் காலத்தை வெல்லும் கருத்துக்களை சேர்ந்த கவிதை புனையும் வல்லமையையும் தந்து கற்ற கல்வியை பிறருக்கு புரியும்படி எடுத்து சொல்லும் வல்லமையும் தந்து ஆட்கொள்வாய் தாயே, என்னை அடிமை கொள்வாய். ஆசிரிய பணியில் இருக்கிறவங்க ப்ரொஃபசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வேதம் சொல்லிக் கொடுக்கிறவங்க உபாத்தியாயன்னு சொல்லக்கூடிய அந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புலமை இந்த திறமை இருந்தால் மட்டுமே அவங்களோட தொழிலை செம்மையா செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு தாய் தன் குழந்தைக்கு முதல் ஆசிரியரா இருக்கிறார், எடுத்து சொல்லணும் இல்லையா, புரியற மாதிரி சொல்லணும். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா எனக்கு தெரியாது, கம்முனிருனா கம்முனிரு, மேல மேல கேள்வி கேட்டு நை 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 நைன்னு தொந்தரவு பண்ணும். புரியும்படி எடுத்து சொன்னா அந்த குழந்தை புரிஞ்சிட்டு போகுது. ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல், ஏன் இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறத விட இப்படி செய்யுமா, உடனே அடுத்த கேள்வி ஏமா செய்யணும்னு கேட்போம். இப்படி இந்த மாதிரி செய்தா நல்லது அப்படின்னு நம்ம புரியற மாதிரி எடுத்து சொன்னோமேனால் அந்த குழந்தை தெரிஞ்சுக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, என்றென்றும் அழியாத செல்வம் கல்வியே, அதை நித்தமும் தேடி பயன்பெறுவது நம் தொழிலே. இல்லைங்க மேடம், நான் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டேன், காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், படிச்சு படிக்கிறதுக்கு என்னைக்காவது வயசு இருக்கா முடிவு இருக்கா? இல்ல. வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய இந்த பிறவி ஒவ்வொரு நாளும் நமக்கு எதையோ சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு வயசானாலும் என்னங்க பெரியவங்க மாதிரி பேசுறாங்களான்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து கேக்குது. அதுக்குத்தான் முருகக்கடவுள் ஆடு மேய்க்கிற சிறுவனா வந்து அவ்வை பாட்டிக்கிட்ட விளையாடுறார், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அப்பேற்பட்ட ஒரு தாய், தமிழ் தாய், ஒரு சின்ன பையன்கிட்ட நான் தலை குனிஞ்சிட்டேனே அப்பா என்னோட ஆணவம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? எந்த வகையான சிறுவனும் கூட நமக்கு ஒரு நல்லது சொன்னா நம்ம எந்த வயதிலும் ஏற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம். டெய்லி ஒன்னு ஒண்ணும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம யாரையும் குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கத்துக்கும் போது பணிவு வரும். அந்த காலத்துல எல்லாம் குருகுலத்துல கத்துக்கிட்டாங்க. குரு கிட்ட போய் ஆண்டியானாலும் அரசனானாலும் அவன் பிள்ளைகளை குருகுலத்துக்கு அனுப்பிச்சாங்க. அங்க போய் குரு என்ன சொல்லி கொடுத்தார், புத்தகம் எடுத்து வந்தியா அதை எடுத்து வந்தியா கேட்க மாட்டார், அவரு வாழ்க்கையை சொல்லி கொடுத்தார். ஒரு குழந்தைக்கு 5 வயதுல இருந்து 15-13 வயது வரைக்கும் எப்படி வாழ்க்கையை டெய்லி அன்றாடம் காலையில எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் என்ன செய்யணும், சேவை செய்யணும், வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தார். பணிவு சேவை இதோட சேர்ந்து
மந்திரங்களையும் வேதங்களையும் கத்துக் கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்க திரும்ப வந்து நாட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு நல்ல இளம் காளையாக, நல்ல மனிதராக, இளைஞராக, நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவங்களாக, வீட்டுக்கு நல்ல பிரயோஜனம் உள்ள பிள்ளைங்களாக அந்த காலத்துல இருந்தாங்க. மேக்சிமம் 80% இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம கூடவே வச்சுக்கிட்டு இந்த படிப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு கருவியா மட்டும்தான் பாக்குறோமே தவிர, வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்வோம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதோட பயன் இப்ப இருக்கிற இந்த கலாச்சார சீர்களுக்கு அதுதான் காரணம். என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சு இப்ப நம்மளே பெண்கள் கல்யாணமாய் போன உடனே உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா? காலையில எந்திரிச்சு அதை செய்யணும் தெரியாதா? உங்க அம்மா எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு. இது என்ன வாழ்க்கையை நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதோடைய பயன். ஆக கற்றுக்கொள்வதற்கு வயதே கிடையாது. நீ ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்ட அறிவு ஞானம் உன்னுடைய 7 பிறப்புலையும் கூட வரும். அழியாத செல்வம் என்னன்னா கல்வி பெறும் செல்வ பேரு. அதுதான் உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் சொத்து. இப்ப இங்கிருந்து வந்து வடநாட்டுக்கு போறீங்க, பாம்பேக்கு போறீங்க, நல்லா ஹிந்தி பேச தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? போன வேலையை அழகா முடிச்சு திரும்பி வந்துடுவீங்க. இல்லன்னா நீங்க அங்க போய் கேப்பீங்க, எங்க இந்த பக்கம் போறக்கு வழி என்ன? ஜாஜான்றான். அதை விட ஜாஜான்னா உனக்கு என்ன தெரியாது, 99 சொல்லுவான். என்னடா என்ன போய் இவன்ட்ட கேட்ட 99 சொல்றான். அப்ப அந்த மொழி தெரிந்தால் அங்க நம்ம போன வேலைய வெற்றிகரமா முடிச்சுட்டு வரலாம். ஆக மொழி என்பது ரொம்ப முக்கியம். அதை நம்ம உதாசீனமா நினைக்கவே கூடாதாக. குழந்தைகள் படிக்கிறாங்க, இந்த கல்வி கற்கணும், இந்த மொழி கத்துக்கணும்னா அழகா சொல்லுங்க, நல்லா கத்துக்கலாம். கத்துக்கிட்டா அவங்களுக்குதான் பின்னால ஃபியூச்சர்ல நல்ல பயன் இருக்கும். 9வது பாடல். 9வது பாடல் என்ன? இதுவரைக்கும் சொன்ன பாடல்கள் அம்மா நல்லா நூல் ஏற்றணும், எனக்கு நல்லா நான் என்னும் பொழுது உடனே நான் கவி புனையிற மாதிரி நல்ல சொற்களை உடைய பாக்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்தா மட்டும் பத்தாதுமா, 4 பயன்கள் இருக்கிற மாதிரி நான் நூலை ஏற்றணும், அறம் பொருள் வீடு இன்பங்கிற அந்த 4 பயன்கள் இருக்கிற மாதிரியான பாக்களை நான் புனைய வேண்டும். அந்த புனைதால் மட்டும் பத்தாது, அதை சொல் விற்பனமாக அவதானமாக நான் எடுத்து சொல்லி நான் கற்றுக்கொண்டதை, நான் தெரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள புரிய வைக்க அந்த ஆற்றலையும் அந்த திறமையும் என கொடுத்து நீ அருள் புரியணும் தாயேன்னு கேட்டுக்கிட்டார். அடுத்து சொல்றார், சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன? நின்னை நினைக்கின் நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சலத்தின் பிடியோடு அரசு அண்ணம் நாடநடையர்க்கும் பாதாம்புயத்தாயே சகலகலாவல்லியே. சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன? நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசு அன்னம் நானு நடைகற்கும் பாதாம்புயத்தாயே சகலகலாவல்லியே. அதாவது நம்ம முதல் நாள் நாம பார்க்கும்போது சொல் அப்படின்னா உயிர், உயிர் சொல் மெய் சொல் அப்படின்னு படிச்சோம். உயிர் சொற்கள் மெய் சொற்கள் படிச்சோம். அப்போ இந்த சொல்லுக்கும் அதுக்குள்ள பொருளுக்கும் உயிராக விளங்குறது என்னன்னா மெய் ஞானம், மெய்யான ஞானம், உண்மையான ஞானம், மாயை அல்ல, உண்மையான ஞானமாக நிற்கின்ற நீ யாரு? அம்மா. சொல்லுக்கும் பொருளுக்கும் உண்மையான மெய் ஞானமாக விளங்கி நிற்கின்ற உன்னை நினைப்பவர்களுக்கு நீ எப்படியெல்லாம் நீ வந்து வரம் கொடுக்கறேன்னா, நீ எப்படிப்பட்டவள் போற்றி தானே சொல்லணும். குஞ்சரம் அப்படின்னா பெண் யானைன்னு அர்த்தம். அந்த குஞ்சரத்தோட அழகு என்னன்னா, நிலம் இருக்கு இல்லையா, பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமி வரைக்கும் அதோட தும்பிக்கையை வந்து நிலத்தை தோய்த்துட்டு வருமா. நீளமான தும்பிக்கையுடைய குஞ்சரம்ங்கிறது பெண் யானை. அது நடந்து வரும்போது அழகே அழகு, நீ நடந்தா நடை அழகு அப்படின்ன மாதிரி அந்த பெண் யானை நடந்து வர்றது அவ்வளோ ஒரு அழகு. அதோட விடவும் அரசருடைய அவையில அன்னம் நடந்து போனா எப்படி இருக்கும்? வெள்ளை அன்னம், அன்னத்தோட நட, அன்ன நட பின்னலிட, இந்த மாதிரி பாடல்கள் நிறைய கவிதைகள் பாடியிருக்காங்க கவிஞர்கள். ஆனா அன்னம் நடக்கிற நடைய விட அதை விடவும் நளினமான நடைய உடைய அம்மா சரஸ்வதி தாயே, கலைமகளே. ஒரு பெண் யானை நிலத்தில் படும்படியான தன்னுடைய நீண்ட தும்பிக்கையை வைத்துக் கொண்டு என்ன அழகாக நடந்து வருகிறதோ, அதை விட நாணம் உடைய அன்னம்
அரசர் அவையில ஒரு அண்ணம் வெள்ளை அண்ணம் நடந்து போனா எவ்வளவு அழகா நளினமா இருக்குமோ, அதை விட அவள நாணும்படியாக இவை இரண்டும் வெட்கப்படும்படியான அழகான நளினமான நடையை உடையவளே. அம்மா அப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கிற கலை அந்த நடப்பதிலேயே ஒரு கலை அழகு செம்மை எல்லாம் மென்மை எல்லாம் கொண்டிருக்க கூடிய நீ எனக்கு என்ன தரணும்? அதுவும் அந்த பாதம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பாடல பார்த்தோம், அஞ்சாவது பாடல, பஞ்சப்பு இதங்கரும் வெய்யப்பெற்பாத பங்கேறுகம், தாமரை மலை போன அந்த சிவந்த பாதங்களை உடையவளே, அப்படிப்பட்ட சகல கலைகளும் வல்லவளே சரஸ்வதி தாயே, சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிராக இருக்கும் மெய்ஞானமே ஒன்று திரண்டு உருவம் சமைத்தது போல் இருப்பவளே நீ, கண்ணால் காண்பதற்கும் கருத்தால் நம்ம நினைத்து பார்ப்பதற்கும் அறிவதற்கும் அறியவளே. அதான் நம்மளுடைய அகத்திய மாமுனி, அதுலயே திரும்பவும் நவரத்ன மாலைக்கு போகணும். காண கிடையா கதியானவளே, கருத கிடையா கலையானவளே, பூண கிடையா பொலிவானவளே, புனைய கிடையா புதுமை தவளே, நீ திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே, மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெயவோம் நலிதாம்பிகையே. சக்தி எப்படிப்பட்டவள் என்றால் நம்மளுடைய கண்ணால் காண்பதற்கும் கருத்தால் அறிவதற்கும் நமக்கிட்டு சிக்காதவள், தோற்ற பொலிவானவள், ஒவ்வொரு நிமிடமும் புதுமையானவள். அதனாலதான் இன்னும் கவிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், பாக்களை ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், அவளை பாடி பாடி பரவசம் அடைறாங்க. நேற்று பாடினது பழசா போச்சு, இன்னைக்கு பாடினது நாளைக்கு பழசா போச்சு, காலையில பாடினது மத்தியானம் பழசா போச்சு, அந்த மாதிரி நித்தம் புதுமையானவள். அப்படிப்பட்ட நீ எப்படி இருக்க, சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையே உற்கின்ற உயிராயிருக்கின்ற ஞானத்தை மெய்ஞானத்தை ஒன்றாக உருவம் சமைத்தது போல திரண்டு ஒன்றாய் நிற்கக்கூடியவள் நீ. நீ எனக்கு நல்ல பாக்களை நல்ல இந்த மொழியை கற்றுக்கொள்ள எனக்கு அருள் புரிய வேண்டும் தாயே. அப்போ அம்மாவோட அறிவு தான் அழகு. எங்க கோயம்புத்தூர் பக்கம்லாம் கேட்பாங்க, பிள்ளைமுத்தா வேலைமுத்தான்னு கேட்பாங்க, பிள்ளைமுத்தா வேலைமுத்தான்னு கேட்பாங்க. இப்போ பெண்களுக்கு வேலை, வீட்டு வேலை செய்யறதுல தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வார்த்தை, சொலவடையா வட்டார சொல்வளத்தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஞான பிராட்டி இருக்காங்களே, சரஸ்வதி தாயோடைய அறிவு தான் அழகு. அதை நானும் நாம பழகிறதுக்கு அவளுடைய அருள் புரியணும். அம்பாள் அருள் புரிந்தால் ஒழிய நமக்கு அந்த அருள் அறிவு கிடைக்காது. அதுக்குதான் சிவபுராணம் சொன்னாங்க, சிவபுராணத்துல சொன்னாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இப்போ அம்பாளுடைய அருள் இருந்தால்தான் அவள் தாளை வணங்கி நல்லவற்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும், அதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும், அதை பிறருக்கு உபயோகமாக பயனுள்ளதாக நம்மளால கொடுக்க முடியும். அடுத்ததாக கேட்கிறார் கடைசியா பத்தாவது பாட்டு, இதோட முடிச்சுக்கணும் கிளைமாக்ஸ் பாட்டு, இறுதியான பாட்டு கேட்கிறார். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணிய செய்வாய், படைப்போன் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே. மண் கண்ட வெண்குடை கீழாக, வெண்கொற்ற குடைன்னு அந்த காலத்துல மன்னர்களுக்கு எல்லாம் இருந்தது, அந்த வெண்கொற்ற குடையில கீழே நின்று நீதி வழுவாது ஆட்சி புரிகின்ற மன்னர்கள் கூட நீ இத்தனை அருள் கொடுத்தீங்களா, நல்ல பொருள், நல்ல நூல் ஏற்றது, நல்ல சொல் விற்பனம், அவதானம், இதெல்லாம் வச்சு இந்த அருளாலே நான் பாடுகின்ற பாட்டை கேட்ட உடனே என்னை கீழே அந்த மண் வெண்கொற்ற கீழே கிழக்கிற அரியாசனத்திலிருந்து எழுந்து இறங்கி வந்து என்னை பணிய செய்வாய். எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க. அப்போ அவருக்கு வித்யை, அந்த வித்யை அந்த கல்வி அதான் பெரும் செல்வ பேர். யாரையுமே கல்வி வந்து என்ன பண்ணும், அடிமைப்படுத்தும். அதான் கற்றவருக்கு சென்ற மேலதிகாரி ஆயிடுவாங்க, மற்றவங்க எல்லாம் வந்து வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப கல்விக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அம்பாளை வச்சு நம்ம கல்வி எங்க போனாலும் நம்ம மூளையில வச்சு எடுத்துட்டு போயிடலாம், நம்மகிட்ட செல்வத்தை கொண்டு போய் காமிச்சிட்டே இருக்க முடியுமா?
முடியாது, கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. சோ அதனாலதான் அது கல்வி பெரும் செல்வ பேரு. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணிய செய்வாய். படைப்போன் முதலான் பிரம்மன் முதலான தேவர்கள் விண்ணிலே கோடி உண்டு. ஆனாலும் கண் கண்ட தெய்வம் உன்னை போல யாரும் இருக்காங்களா? சொல்ல போனா உன்ன மாதிரி யாருமே கிடையாது. ஏன்னா யார் எந்த வரம் கொடுத்து ஒரு மந்திர கோலை கொடுத்தான்னு வச்சுக்காங்க, அது பாதுகாப்பு பண்ணி வைக்கிற கஷ்டம். ஒரு புஸ்தத்தை கொடுத்தாங்கன்னா அதை பாதுகாப்பு பண்ணி வைக்கிற கஷ்டம். ஆனா ஞானம்ங்கிறத கொடுத்துட்டா அது நம்ம கூடவே உடனே நம்முடனே அது பிரயாணப்படும், நம்முடனே வாழ்க்கை முழுதும் வரும். இந்த உடம்பு போய் வேற உடம்பு எடுத்து வந்தாலும் அந்த உடம்பிலும் இந்த ஞானம் இருக்கும், தொடர்ந்து வரும். அதனாலதான் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வயசாயிடும், ஏதோ ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஞானமா இருக்கும் இருப்பாங்க. அடுத்த பிறவில் ஏதோ ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்களுக்கு புகழ் கிடைச்சிரு. இப்ப சமீபத்துல மேடலின் சீனிவாசன் அவர்கள் இருந்தாங்க, அவங்க 11 வயசுலயே தமிழ்நாட்டுடைய அரசவை புல அந்த இசை வல்லுநரா இருந்தாங்க. அப்ப சின்ன வயதிலேயே பெரிய பேர், பெரிய புகழ் கிடைச்சிரும். அப்ப என்ன அர்த்தம், அவர் இந்த வயசுலயே கத்துக்கிட்டார், 11 வயசுக்குள்ளே கத்துக்கிட்டார் இல்ல, முற்பிறவியில கத்துக்கிட்டதோட தொடர்ச்சி. அதனாலதான் விட்ட குறை தொட்ட குறை, அந்த தொடர்ச்சி பூர்வ ஜென்மத்துடைய புண்ணியம், அந்த கற்ற கல்வியோட புண்ணியம் தொடர்ந்து வந்திருக்குது. அதனால இந்த சின்ன பருவத்துல கூட அத சொல்ல சொல்ல இனிக்குதுடாங்கிற பாட்டுல கூட பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே முருகனை பாடுவாங்க. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே அப்படின்னு பாடுவாங்க. அப்போ இந்த சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே பெரிய புகழ் பெரிய கீர்த்தி அடையணும் அப்படின்னா, நம்ம சரஸ்வதி தாய் சகலகலா வல்லியான சரஸ்வதி தாயின் பேரருளை பெற்றுவிட்டோமே ஆனால் நமக்கு அது சித்திக்கும். ஆக 10வது பாடல்ல இறுதியான பாடல்ல மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணிய செய்வாய். படைப்போன் முதலாம் மின் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல். விளம்பில்னா சொன்னா சொன்னாக்கா விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உலகோ சகலகலா வல்லியே. மண் கண்ட வெண்குடைக்கு கீழாக மன்னர் எல்லாமே இருந்தாலும் அமர்ந்து கொண்டு மண்ணை ஆளுவதற்கு மேன்மை மிக்க மன்னரும் கூட, மின் கண்ட தெய்வம் பல்கோடி 33 கோடி தேவர்களும் விண்ணுலகில் இருந்தாலும், சொல்ல போனால் வெண்கொற்றக்கிணையில் அமர்ந்து கொண்டு மண்ணுக்கு ஆளும் மேன்மையும் மன்னரும் என்னுடைய பாக்களை கேட்ட மாத்திரத்திலேயே என்னிடம் எழுந்து வந்து பணியினுமா. பிரம்மதேவர் முதலான 33 கோடி தேவர்கள் விண்ணுலகில் இருந்தாலும் அம்மா உன்னை போல கண் கண்ட தெய்வமே இல்லை, ஏன்னா நீ அறிவு கொடுக்கிற அறிவு தருபவர், எல்லாவற்றிலும் மேன்மையானவர். இந்த ஒரு வேலை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிட்டா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இந்த இங்கிருந்து கோயம்பேடு எப்படி போறது, எந்த பஸ் பிடிக்கணும்னு கேட்டு தெரிஞ்சிட்டா அழகா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் வந்தோடனே ஏறி கோயம்பேடுல போய் இறங்கிடலாம். அது தெரியலன்னா எத்தனை பேர்கிட்ட மாட்டிட்டு முழிக்கணும், தப்பான வழி சொல்லிட்டா அப்படி போகணும், ஈரோடு போய் அப்புறம் திருச்சி தான் வரணும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக அந்த ஞானம்ங்கிறது அப்பேற்பட்ட செல்வம், அந்த செல்வத்தை கொடுப்பவள் சகல கல்லகளிலும் வல்லவளான நம்முடைய சரஸ்வதி தாயார். அவள்தான் கண் கண்ட தெய்வம். ஆக அம்பாளுடைய 3 நிலைகளிலுமே மலைமகளாக, அலைமகளாக, கலை மகளாக, இச்சாசக்தியாக, கிரியாசக்தியாக, ஞான சக்தியாக, சித்தி தருபவள், முக்தி தருபவள் நமக்கு யாரு? அம்மா சரஸ்வதி தேவி கலைமகள் தான், அவள் தான் கண் கண்ட தெய்வம். ஆக என்ன எழுதுகோள் வாழினும் கூர்மையானதுன்னு சொல்லுவாங்க எழுத்தாளர்கள்லாம், அறிவுடையார் எல்லாமுடையர்னு நம்மளுடைய திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காங்க. இந்த நன்னாளிலே, நவராத்திரியினுடைய நிறைவு நாளிலே, விஜயதசமி நன்னாளிலே இந்த அருமையான வாய்ப்பை பாக்கியத்தை எனக்கு அளித்து எல்லாரும் சிறப்புற இந்த சகலகலாவலி மாலை பாட்டும் பொருளையும் சொல்ல வைத்த அம்பாள் உடைய பொற்பாத கமலங்களிலே கோடான கோடி நன்றிகளையும் சரணாகதியின் தத்துவத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய தேவாங்க மகாஜன சபை நிர்வாகிகளுக்கும், இதை அமைதியாக ஆர்வத்துடன்
கேட்டுக்கொண்டிருக்கும் நம்முடைய பக்த கோடிகளுக்கும் நன்றி கூறி அடுத்த நவராத்திரி விழா இன்னும் மேலும் சிறப்பாக நடக்க எல்லாருடைய பேருதவியும் உங்களுடைய தொண்டும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.